காய் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு நம்ம வந்து ஒரு நியூ புதுப்படியமண்டை பார்ப்போம். புதுப்படியமண்டை லேர்ன் பண்ணுவோம். அதாவது என்ன விஷயம் என்று சொல்லி சொன்னால், ஆரம்பத்தில் நம்ம பிஎஸ்சி ஸ்கேனில் சம்மந்தி நிறைய மீம்ஸ் கோயின்களை வாங்கியிருக்கிறோம், நிறைய ஃபேன் கேக் சுடப்படாக வந்து நிறைய டோக்கன்களை வாங்கியிருக்கிறோம். இப்போ ஃபியூச்சரில் எப்படி குயிக் ஷேப் பண்ணுன்றிருக்கு, அதனூடாக வந்து எப்படி மேட்டிக் டோக்கனை வந்து வாங்கலாம், மேட்டிக் பாலிகோன், அதாவது நம்ம பிஎன்பியை வச்சு நிறைய டோக்கனை வாங்கியிருப்போம். இப்போ வந்து மேட்டிக்ன்ற டோக்கனை வச்சு நிறைய டோக்கன்கள், புது டோக்கன்கள், புது மீம்ஸ் கோயின்கள் அப்படின்னு நம்ம வாங்குறோன்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து அடுத்தது இந்த பிஎஸ் ஸ்கேனுக்கு அடுத்ததாக வளர்ந்து வர ஒரு மிக முக்கியமான ஒரு பிளாக் செயின்னு சொல்லி சொல்லலாம். இதை வந்து எப்படி ரன் பண்ணுறது என்ற விஷயத்தை வந்து முதல் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக வந்து என்னென்ன டோக்கன் வந்து இந்த மேட்டிக்கில், அதாவது பாலிகோனில் இருக்கின்ற விஷயத்தை பார்ப்போம். நீங்கள் அதுக்கு வந்து coinjico.com போயிட்டு இந்த இப்படி வெப்சைட் இப்படித்தான் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இப்படித்தான் பெறும். இதில் வந்து இந்த ரிசோர்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ளோர் ஆல் கோயின்ன்றதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது இந்த பிளாக் செயினில் இருக்கிற அத்தனை கோயின்களும் வந்து இதில் லிஸ்ட் அவுட் ஆகும். இதில் என்ன ஆர்டரில் மார்க்கெட் கேபிட்டல் ரேங்கில் வந்து ஆர்டர் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பிட்கோயின், இத்தூரியம், கார்டினோ, பைனான்ஸ் கோயின் எல்லாம் வந்து நாலாவது பிளேஸில் இருக்குது. பிட்கோயின் ஃபர்ஸ்ட் பிளேஸில், இத்தூரியம் மூன்றாவது, கார்டினோ இருக்குது. ரைட், ஓகே. இதில் வந்து நம்ம பார்க்குற விடயம் என்ன, அந்த பிளாட்ஃபார்மில் போயிட்டு நமக்கு தேவையானது என்னென்னு சொன்னால் பாலிகோன்ன்றது செலக்ட் பண்ணணும். பாலிகோன்ன்றது போஸ்ட் பாலிகோன் போஸ்ட் என்று சொல்லும் வரும். இதை சேர்ச் கொடுத்தீங்கள்னு சொன்னால் பாலிகோனில் பிளாட்ஃபார்ம் பாலிகோன் பிளாக் செயினுக்குள்ளாக ரன் ஆகிற என்னென்ன ப்ராஜெக்ட் என்ற விஷயங்கள் வந்து இந்த இதில் லிஸ்ட் அவுட் ஆகும். ரைட், இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன காயின்கள் வந்து இருக்குது. எல்லா விலைகளுக்கும், அதாவது சில நல்ல காயின்கள் வந்து இந்த இதில் வந்து லிஸ்ட் அவுட் ஆக தொடங்கியிருக்கு. ஆகவே இதையும் வந்து பாலிகோனையும் வந்து நம்ம பாலிகோன் ஊடாக வந்து எப்படி டிரான்சாக்ஷன் செய்யலாம்ன்றதை வந்து பார்க்க கட்டாயம் அறிந்திருக்கணும். அடுத்தது பாலிகோன் அட்வான்டேஜஸ் என்ன, உங்களுக்கு வந்து ஒரு டிரான்சாக்ஷனுக்கு போகிற சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா $0.01 அப்படித்தான் போகும். அதாவது இந்தியன் ரூபீஸ் படி வந்து ஒரு ரூபாய்க்கு குறைவாகத்தான் வந்து ஒரு டிரான்சாக்ஷனுக்கு போகும். ஆகவே வந்து நீங்கள் ஒரு பிஎஸ்சி ஸ்கேனில் செய்யக்குள்ள ஒரு குறைஞ்சது 10 ரூபா அப்படி வந்து ஒரு டிரான்சாக்ஷனுக்கு போகும், கேஸ்பியாக வந்து போகும். இதில் வந்து $0.01 அப்படித்தான் போகும், ஒரு ரூபாய் அளவில் தான் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் போகும். மேக்ஸிமம் நீங்கள் 4-5 டிரான்சாக்ஷன் செஞ்சால் கூட 6-7 ரூபாய்க்குள்ளே வந்து அந்த டிரான்சாக்ஷன் எல்லாம் வந்து முடிஞ்சுவிடும். ரைட், ஓகே. இனி வந்து எப்படி நம்ம வந்து பாலிகோனை வந்து ரன் பண்ணுறன்ற விஷயத்தை பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக வந்து நீங்கள் மேட்டாமாஸ்க்ன்ற விஷயத்தை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேணும். அதாவது மேட்டாமாஸ்க் டவுன்லோட் அண்ட் அடிக்கலாம். இல்லை நீங்கள் கூகுளில் வந்து மேட்டாமாஸ்க் ஐயோண்டு சர்ச் பண்ணிங்களேன்னு சொன்னால் இப்படி ஒரு பேஜ் ஒன்று வரும். இதில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் மேட்டாமாஸ்க் போத கூகுள் சுரமாக கொடுக்கலாம், அல்லது பிரேவ். நான் வந்து பிரேவ் ப்ரௌசரில் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஆகவே நான் இன்ஸ்டால் மேட்டாமாஸ்க் பிரேவ் என்று சொல்லி கொடுக்குறேன். கொடுத்தோடனே இந்த எக்ஸ்டென்ஷன் கேட்கும், கேட்டு வந்து இன்ஸ்டால் ஆக தொடங்கும். நான் வந்து ஆட் டு பிரேவ் என்றதை கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஆட் எக்ஸ்டென்ஷனை கொடுக்குறேன். கொடுத்தோடனே இந்த என்னுடைய இந்த பிரேவ் ப்ரௌசரில் வந்து இந்த ஆட்டின் வந்து இன்ஸ்டால் ஆக தொடங்கும். அதுக்கிடையில் நான் வந்து கூகுளுக்கு போய் மெட்டாமாஸ் பாலிகோன்ன்றது டைப் பண்ணுறேன். மெட்டாமாஸ் மெட்டாமாஸ் மெட்ரிக் செட்டப் பண்ணி அடிக்கலாம், பாலிகோன் செட்டப் பண்ணி டைப் பண்ணலாம். பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த முதலாவது வார விடியம் தான் வந்து செட்டப் பாலிகோன்ன்ற விஷயத்தை வந்து நீங்கள் வெப்சைட்டுக்கு போனீங்கள்னு சொன்னால், அல்லது நான் இந்த வெப்சைட்டில் லிங்கை தரேன், என்ன மாதிரி என்ற விடியத்தை தரேன், நீங்கள் அதுக்குள்ளே போய் செய்யலாம். இந்த போனீங்கள்னு சொன்னால் இந்த இவ்வளவு விஷயங்களையும் வந்து நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். ரைட், ஓகே. மெட்டாமாஸ்க் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு எனக்கு என்னுடைய கம்ப்யூட்டரில். பெரும்பாலும் நீங்கள் கம்ப்யூட்டர்லாம் செய்யுங்கள், இதில் மொபைலில் வந்து செய்கிறது உங்களுக்கு கடினமாக இருக்கும். நீங்கள் கம்ப்யூட்டர்லேயே வந்து இந்த விஷயங்களை செஞ்சு கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட்டாக வந்து கிரியேட் வாலெட்ன்ற போய் நீங்கள் போயிட்டு இந்த ஐக்ரியன்றதை நீங்கள் கொடுப்பீங்கள். கொடுத்துட்டு இதில் வந்து நீங்கள் ஒரு உங்களை விரும்பின பாஸ்வேர்டை வந்து கொடுத்துக்கொள்ளுங்கள். ஹை செக்யூரான ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்கள். யாரும் கேக் பண்ணக்கூடிய மாதிரியான அப்படி இல்லாமல் ஒரு இதாக பண்ணிக்கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்ததாக வந்து நீங்கள் இதில் செட்டப் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த கார்ட்டன் வரும், இதில் வந்து உங்களுக்கு பேஷன் சொல்லுவோம், இதை வந்து யாரிடையும் நீங்கள் காட்டக்கூடாது. இதை வந்து நீங்கள் ஒரு கவனமாக வச்சுக்கொள்ளுங்கள். வச்சுட்டு நான் ரிமைண்ட்மெண்ட் லேட்டர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த வந்து பேலட் வந்து இன்ஸ்டால் ஆகிவிட்டது. இப்போ இத்தூரியம் மெயின் நெட்டில் வந்து என்னுடைய பேலட் வந்து செட்டப் ஆகிட்டு, இதில் நீங்கள் இத்தூரியத்தை இன்ஸ்டால் பண்ணுற இத்தூரியத்தை
நீங்கள் ரீலோட் பண்ணுறேன்னு சொன்னால் இதுரியத்தை கொண்டு நீங்கள் இந்த அட்ரஸை காப்பி பண்ணிட்டு கொண்டு இதுரியத்தில் வந்து ETH என்ற பிளாக் செயினுக்கு கூட வந்து நீங்கள் டிபாசிட் பண்ணலாம். நம்ம வந்து வந்தது என்னென்னு சொன்னால் மேட்ரிக் சம்மந்தமாக பார்க்க போகிறோம். ஆகவே மேட்ரிக்கு வந்து இதில் வந்து ஆரம்பத்தில் கிரியேட் பண்ணி இல்லை, ஆகவே கஸ்டம் ஆர்பிசி கிளிக் பண்ணிங்களா ஒரு புது அதாவது பிளாக் செயினுக்குரிய செட்டப் பேலட் செட்டப் கொண்டு வரும். இதில் நீங்கள் போவீங்கள், போய் இப்படி வந்து உங்களுக்கு நெட்ஒர்க் நேம்னு சொல்லி கேட்கும், நியூ ஆர்பிசி ஜிஓஆர்ஆல் செய்யின் இந்த விடயங்கள் கேட்கும். நம்ம ஆரம்பத்தில் வந்து மெட்டாமாஸ்க் மேட்ரிக் செட்டப் பண்ணுற வெப்சைட்டுக்குள்ளே போய் என்ன மாதிரி செட்டப் பண்ணுற விஷயத்தை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். இந்த நெட்ஒர்க் நேமுக்கு வந்து மேட்ரிக் மெயின் நெட்ன்ற கொடுக்கணும். அடுத்தது இந்த ஜிஓஆர்ஆலை நீங்கள் காப்பி பண்ண வேணும். அடுத்த ரெண்டாவது இந்த ஜிஓஆர்ஆலை காப்பி வந்து பேஸ்ட் பண்ணலாம். அடுத்தது இந்த 137 சொல்லி வரும், இதுக்குள்ளே செயின் நம்பர் வந்து 137. அடுத்தது மேட்ரிக்ன்னு சொல்லி வரும். நீங்கள் எல்லாம் வந்து இந்த வெப்சைட்டில் தாரதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு எழுத்து பிள்ளை என்றாலும் உங்களுக்கு சரியாக வந்து ஒர்க் ஆகாது. பண்ணிவிட்டு நீங்கள் சேஃப் கொடுத்தீங்களன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மேட்ரிக் வேலட் வந்து இதில் வந்து செட்டப் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், மேட்ரிக்கில் வந்து மேட்ரிக் மெயின் நெட்ன்னு சொல்லி வரும். இந்த மேட்ரிக் மெயின் நெட் தான் இப்போ நமக்கு தேவை. இந்த மேட்ரிக் மெயின் நெட்டில் வந்து அதாவது நம்முடைய பைனான்ஸில் இருக்கிற, நான் வந்து பைனான்ஸ் யூஸ் பண்ணுற வழியாக சில பைனான்ஸ் அடுத்தது கிரிப்டோ டாட் காம் போன்ற சில எக்ஸ்சேஞ்சிலேருந்து தான் நீங்கள் இதுக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் மற்ற வேறு வழிகளில் நீங்கள் கொண்டு வரலாம், ஆனால் உங்களுக்கு சார்ஜஸ் வந்து நிறைய போகும். ஆகவே வந்து பைனான்ஸ்லேருந்து எப்படி கொண்டு வரன்ற விஷயத்தை வந்து நம்ம பார்ப்போம். நீங்கள் இந்த அட்ரஸை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் பைனான்ஸுக்கு போய் பிட்ரோவல் நீங்கள் பண்ணணும். நீங்கள் பைனான்ஸுக்கு போய் பிட்ரோவல் வந்து நம்ம எப்படி பண்ணுறோன்னு சொல்லி பார்ப்போம். அடுத்தா இது செட்டப் பண்ணி எடுத்துட்டோம். நம்ம வந்து மேட்ரிக் இதை இந்த அட்ரஸை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி எடுத்தாச்சு. இது பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச். இது இந்த பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு நீங்கள் விட்ரால் செய்யலாம். அதாவது குறைஞ்ச நீங்கள் ஒரு 15 மேட்ரிக்காவது நீங்கள் உங்களை இதுக்கு வந்து நீங்கள் கொண்டு வர வேணும். கொண்டு வந்தால் தான் வந்து உங்களுக்கு வந்து இது ஒரு ப்ராப்பரான ஒரு ரீடிங் செய்யக்கூடிய அளவுக்கு வரும். நீங்கள் அதை விட குறைஞ்ச அளவு கூட நீங்கள் இந்த மேட்ரிக்கை வந்து நீங்கள் இதுக்கு கொண்டு வரலாம். ரைட், பைனான்ஸுக்கு போயிட்டு நான் பேலட்டை கிளிக் பண்ணுறேன். பியட்டன் ஸ்பாட்டுக்கு போகணும். ரைட், இதில் வந்து நீங்கள் இதான் வந்து ஃபியட்டன் ஸ்பாட் வந்து உங்களுடைய டோக்கன் எல்லாம் வந்து என்னென்ன டோக்கன் இருக்குன்ற விஷயங்கள் வந்து இதில் இருக்கும். இதில் வந்து விட்ரோவலை போய் கிளிக் பண்ண வேணும். விட்ரோவல் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பிஎஸ்சி தான் வந்து நார்மலாக வரும். நீங்கள் வந்து மேட்ரிக்கை வந்து செலக்ட் பண்ண வேணும். பாலிகான் இல்லை, மேட்ரிக்கை செலக்ட் பண்ண வேணும். பாலி மேட்சன் ஒன்று வேறு இருக்குது, இது மேட்ரிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மெட்டாமாஸ்கில் வந்து காப்பி பண்ண இந்த அட்ரஸை வந்து அப்படியே கொண்டு நீங்கள் இதுக்கு பேஸ்ட் பண்ண வேணும். பண்ணிவிட்டு மிக முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால் இதில் வந்து நீங்கள் மேட்ரிக் நெட்ஒர்க் வந்து சஸ்பெண்டட்ன்னு விழுகுது. இது வந்து இப்போ ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு இப்போ வந்து அண்மையில் வந்து இப்போ நேற்று ஒர்க் பண்ணது, இப்போ ஒர்க் பண்ணலை. இதில் பிஎஸ்சியாக இருக்கலாம் அல்லது பிஇடி இந்த ரெண்டுக்குள்ளேயும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடாது. இந்த மேட்ரிக்ன்றதை மட்டும்தான் நீங்கள் செலக்ட் பண்ண வேணும். இப்போ வந்து விட்ரோவில் வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் வந்து ஓகே 1 டேஸ்லேயோ இல்லை 2-3 டேஸில் வந்து கிளியர் ஆயிரும். சில 1-2 ஹவர்ஸில் கூட வந்து கிளியர் ஆயிரும். பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் மேட்ரிக்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். கரெக்டாக மேட்ரிக்கை செலக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து மேட்ரிக் டோக்கன் வந்து இந்த மேட்ரிக் மெயின் நெட்டுக்குள்ளே வந்து வரும். மிக கவனமாக
பார்த்துக்கொள்ளுங்க. இதுக்குரிய பேமெண்ட் சார்ஜஸ் வந்து இவங்கள் நீங்கள் ஈத்துரியமாக கொண்டு வரேன்னு சொன்னால் 22 டாலர்ஸ் போகும். அது பிஎஸ்சியாக கொண்டு வரேன்னீங்கன்றால் கூட 0.2 வரும். பிஎஸ்சி நெட்ஒர்க்கு மேட்ரிக் வந்து இதை விட குறை, அந்த பிஎஸ்சி ஸ்கேனை விட வந்து குறைவான ரேட்டில் வந்து நீங்கள் மேட்ரிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொள்ளலாம். இதுக்குள்ளே இப்போ டுடே வந்து இப்போ இந்த ஸ்பாட்டில் வந்து இந்த மேட்ரிக்கை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதுக்கு முடிய வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 1 டேஸ்லேயோ அல்லது 2 டேஸில் வந்து இது நார்மலாக வந்து பிட்ரோவலுக்கு வந்துடும், சில விளையாண்டைக்கு கூட வந்துடலாம். ஓகே, இது பிட்ரோவல் வந்து இதை போட்டுட்டு நீங்கள் 15 நாளில் வந்து 15 பிட்ரோவல் பண்ணிட்டேன்னு பாருங்கள். ரெண்டு தினம் வந்து 15 மேட்ரிக் வந்து நான் பிட்ரோவல் பண்ணிக்கிறேன், ரெண்டு அட்ரஸுக்கு போயிருக்கு. நம்ம அந்த அட்ரஸுக்கு வந்த பிறகு என்ன மாதிரி ட்ரேடிங் செய்கிறன்ற விஷயத்தை வந்து பார்ப்போம். ரைட், நீங்கள் மேட்ரிக் டெஸ்க்டாப் உங்களுடைய அட்ரஸ் பாரில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மேட்ரிக் ஐடி ஐக்கன் தெரியும். நீங்கள் டைப் பண்ணிவிட்டு உங்களோட பாஸ்வேர்டை கொடுத்தீங்களான்னு சொன்னால் உங்களுடைய நீங்கள் பிட்ரோல் பண்ண மேட்ரிக் வந்தீங்க தெரியும். நான் வந்து 15 மேட்ரிக் வந்து பிட்ரோ பண்ணேன், 30 மேட்ரிக் வந்து பிட்ரோ பண்ணேன், அது ட்ரான்சாக்ஷன் முடிச்சிட்டேன். உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக வேண்டி திரும்ப இதுக்குள்ளே வந்து காட்டுறேன். நீங்கள் வந்து இப்போ இன்றைக்கு வந்து மேட்ரிக்கை வந்து பைனான்ஸ் வந்து பிளாக் பண்ணி வச்சுக்கிற வழினா வந்து பிட்ரோவில் பிளாக் பண்ணிக்கிற வழினால பிட்ரோல் பண்ணவே இல்லாமல் இருக்குது. நீங்கள் அன்னளவாக அதே மாதிரி நான் சொல்லி தந்த மாதிரி நீங்கள் மேட்ரிக்கை வந்து நீங்கள் பிட்ரோ பண்ணீங்களான்னு சொன்னால் இதில் வந்து ஏன்னா 15 மேட்ரிக்குன்னு சொல்லி காட்டோம். எனக்கு 0.77 மேட்ரிக் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. ரைட், அடுத்தது இந்த மேட்ரிக்கை பயன்படுத்தி என்ன மாதிரி குயிக் ஸ்வேப்பில் வந்து ட்ரான்சாக்ஷன் செய்கிற ரெண்டு விஷயத்தை பார்ப்போம். நம்ம பார்த்தோம் மேட்ரிக்கில் வந்து நிறைய விடயங்கள், நிறைய டோக்கன்கள் வாங்கலாம்னு சொல்லி அந்த விஷயங்களையும் பார்ப்போம். அடுத்த வந்து வேர்ல்ட் ஃபைனான்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்குது, அதாவது இதுவும் வந்து ஒரு குயிக் ஸ்வேப் மாதிரி ஒரு விஷயந்தான். வந்து இவங்களும் சில விஷயங்கள் வந்து இவங்களில் வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணலாம் உங்களை டோக்கனை, அடுத்தது நீங்கள் ஷேப் பண்ணலாம், அடுத்தது நியூ டோக்கனை வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணி கொள்ளலாம், அதை புதுசாக வந்து லான்ச் பண்ணுற டோக்கனை வந்து நீங்கள் அதில் வந்து கிளைம் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம், அப்படியான நிறைய விடயங்கள் வந்து இந்த இதில் இருக்குது. என்னிட்ட வந்து 0.77 மேட்ரிக் இருக்குது. நான் வந்து எக்ஸாம்பிள் என்ன மாதிரி பை பண்ணுறன்ற விஷயத்தை வந்து பார்ப்போம். பெரும்பாலும் மேட்ரிக் அட்வான்டேஜஸ் என்னென்று சொன்னால் இதில் ட்ரான்சாக்ஷன் பி வந்து மிக குறைவாக தான் இருக்கும். 0.001 மேட்ரிக் அளவு தான் வந்து ஒரு ட்ரான்சாக்ஷனுக்கு போகும். அதாவது இந்திய 1 ரூபா அளவு தான், 1 ரூபாய்க்கும் குறைவான அளவு தான் வந்து ட்ரான்சாக்ஷனுக்கு போகும். அது ஒரு பெரிய விஷயம் வந்து இந்த மேட்ரிக்கில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜஸ். இப்போ வேர்ல்ட் ஃபைனான்ஸுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், வேர்ல்ட் ஃபைனான்ஸ் நீங்கள் அட்ரஸ் அமௌண்ட்டாக பார்த்து டைப் பண்ணிக்கொள்ளுங்க, அதில் லிங்கை நான் கீழே கொடுக்குறேன், அந்த லிங்கு கூட நீங்கள் போய் கொடுங்க. குறிப்பாக நீங்கள் மொபைல் ஃபோனை விட வந்து மொபைல் ஃபோனில் வந்து செய்கிறது உங்களுக்கு மிகச்சிரமமாக இருக்கும். உங்களுக்கு வந்து லேப்டாப் இருக்கலாம் அல்லது கம்ப்யூட்டரில் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரில் வந்து உங்களுக்கு மிக இலகுவாக இருக்கும். இதில் 4 விடயங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும், டபுள்யூ ஸ்வேப் பண்ணுறாங்க, டபுள்யூ லாக், டபுள்யூ ஃபேட், டபுள்யூ யூஎஸ்டி என்ற விஷயங்கள் இருக்குது. இதில் வந்து 2 விஷயம் இருக்கு. ஒன்று வைக்ஸ் பொலின்றதுக்கு, அதாவது பொலிகோனில் ரன் ஆகிற ப்ரொஜெக்டும் இருக்குது, அடுத்தது பிஎஸ்சி ஸ்கேனில் ரன் ஆகிற ப்ரொஜெக்டும் இருக்குது. நம்ம வந்து மேட்ரிக்கை யூஸ் பண்ணுற வழியினால வந்து நம்ம வந்து வால்ட் பொலியை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ரைட், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த பேலட்டை கனெக்ட் கொடுத்த உடனே உங்களுடைய அட்ரஸ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். அடுத்தது உங்கள்கிட்ட பேலட்டில் இருக்கிற பேலன்ஸும் வந்து உங்களுக்கு காட்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்றதில் வந்து மேட்ரிக் வந்து இப்போ வந்து 0.7 அளவு தான் வந்து பேலன்ஸ் இருக்குது. திரும்ப உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காட்டுற பாருங்கள், கனெக்ட் வேலட் கொடுத்தீங்கன்னா வந்து கனெக்டட் ஆகும். இதில் வந்து நீங்கள் பாருங்கள் என்ற 0.7 இருக்குது. 0.05 டைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா 63 வெக்ஸ் போலி வந்து வாங்கலாம். இது வந்து இந்த வெக்ஸ் போலி டோக்கன்ன்றது வந்து இந்த வேர்ல்ட் ஃபைனான்ஸினுடைய நேட்டிவ் டோக்கன். இது வந்து ஒரு நல்ல ஒரு மார்க்கெட்டாக இருந்தது கொஞ்சம் டவுனாக இருக்குது. நான் இது வந்து ஒரு பெரிய லெவலில் பூம் ஆகக்கூடிய ஒரு டோக்கன். வந்து நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற மேட்ரிக்கில் போடுற மேட்ரிங்கை நீங்கள் இந்த வேர்ல்ட் ஃபைனான்ஸ் அந்த வெக்ஸ் போலியாகவே நீங்கள் வந்து கால் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. அது என்னென்ன பெனிஃபிட்ன்ற விஷயங்களையும் வந்து நம்ம பார்ப்போம். அடுத்தது இந்த கோயின் ஜிகோவுக்கு போயிட்டு வந்து இந்த பேக்ஸ் போலி என்ற டோக்கன் சம்மந்தமாக பார்ப்போம். இதில் ட்ரெண்டு வந்துருக்கு. பேக்ஸ்ன்றது வந்து பைனான்ஸில் ரன் ஆகிற ப்ராஜெக்ட், பேக்ஸ் பொலின்றது தான் பொலிகோனில் வந்து ரன் ஆகிற ப்ராஜெக்ட். நம்ம பொலிகோனில் ரன் ஆகிற ப்ராஜெக்டை தான் பார்க்க போகிறோம். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா தனி 0.011 அளவு தான் இதில் மார்க்கெட் ரேட் வந்து போய்கொண்டிருக்கு.
நீங்க $10 வந்து நீங்க வாங்குனீங்கனால உங்களுக்கு 8,992 டோக்கன் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இருக்கும். 10,000 டோக்கனுக்கு அவரேஜா உங்களுக்கு $11.12 தான் வந்து முடியும். அந்த அதை அந்த 10,000 டோக்கனை கொண்டு வச்சுட்டு நீங்கள் வந்து என்ன மாதிரி ஏர்ன் பண்ணலாம், ஃபார்மிங் பண்ணலாம், என்ன மாதிரி ஃபுல் பண்ணலாம்ன்ற விஷயத்தை வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து வைஃப்ன்றது வந்து நீங்கள் பார்க்கலாம். 0.01 கன்ஃபார்ம் ஷேப் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கன்ஃபார்ம் ஆகும். நீங்கள் அப்படி என்று சொன்னால் இதில் 0. கேஷ் பிஏ வேணுமென்று சொன்னால் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கொள்ளலாம். 0.01 இருக்குது, நீங்கள் 1 ஆகவோ அல்லது 5 ஆக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒன்று கொஞ்சம் நீங்கள் டிரான்சாக்ஷன் பிரச்சனை என்று சொன்னால் 1, 2, 3 சொல்லி மேக்ஸிமம் நீங்கள் 5 வச்சாலே உங்களுக்கு காணும் நினைக்கிறேன் டிரான்சாக்ஷனுக்கு. அடுத்த இந்த பேக்ஸ் போலியில் பார்த்தீங்கன்னா, ஃபார்மிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் ஃபார்மிங்ன்றது. இந்த ஃபார்மிங்கில் வந்து பேக்ஸ் போலியை வந்து நீங்கள் ஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இயர்லி ஆக வந்து 65% வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதுக்கு ஃபர்ஸ்ட்டாக வந்து பேலட்டை வந்து கனெக்ட் பண்ண வேணும். கனெக்ட் பண்ணிங்கன்னா பார்த்து தெரியும், நான் வந்து ஒரு 1 டேஸுக்கு முதல் வந்து 8,000 டோக்கன் வந்து ஸ்டேக் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு வந்து கிடைச்ச இதை பார்த்தீங்கன்னா தெரியும், 14.60. நான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக வந்து நீங்கள் ஸ்டேக் பண்ண முதல் வந்து உங்களோட பேலன்ஸ் வந்து அதில் காட்டும். அதை நீங்கள் ஆல் செலக்ட், மேக்ஸிமம் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டேக் பண்ணலாம். ரைட், இதை பார்த்தீங்கன்னா தெரியும், 14.60 இதை நீங்கள் கிளைம் பண்ணி எடுத்து கிளைம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஓவராலும் வந்து கிளைம் பண்ணி எடுக்கலாம் நீங்கள், அல்லது நீங்கள் குறிப்பிட்ட 1 மந்த்துக்கு பிறகோ அல்லது வந்து நீங்கள் இந்த கிளைம் பண்ணி எடுக்கக்கூடிய இருக்கும். டெய்லி வந்து உங்களுக்கு அவரேஜாக வந்து 14 டோக்கன் வந்து கிடைச்சி கொண்டிருக்கும். 8,000 டோக்கனை நான் ஸ்டேக் பண்ணிக்கிறேன், அதே அளவு வந்து ஸ்டேக் பண்ணினால். அடுத்தது பூல்ன்ற விஷயம் இருக்குது. இந்த பூலுக்கு போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து நான் 10,000 டோக்கன் வந்து ஸ்டேக் பண்ணியிருக்கிறேன். அதாவது ஜென் எக்ஸ் என்ற ஒரு நியூ டோக்கன். இந்த ஜென் எக்ஸ் டோக்கனை வந்து நான் எடுக்கிறதுக்காக வேண்டி 10,000 பைக்ஸ் பாலி வந்து இது எஞ்சிருக்கிறேன். இதில் உண்மையான வேல்யூ வந்து $2 பெறப்போ 10,000 பைக்ஸ் பாலியிடது $2 பெறும். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு 1 டேஸுக்குள்ளே 0.04 வந்து ஜென் எக்ஸ் வந்து ஏர்ன் ஆகிருக்கு. இது ரொம்ப இயர்லி வந்து 118% இருக்குது. அதுக்கு அடிஷ்னலாக வந்து வேறு ப்ராஜெக்ட்களும் இருக்குது. எந்த ப்ராஜெக்டில் வேணுமென்றாலும் நீங்கள் வந்து உங்களுடைய டோக்கனை வந்து ஃபுல் பண்ணி வைக்கக்கூடியதாக இருக்கும். ரைட், இந்த அட்ரஸை வந்து ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த அட்ரஸ் லிங்கையும் வந்து நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். அந்த அட்ரஸு கூட போனீங்கன்னா நீங்கள் இந்த வால்நட் ஃபைனான்ஸுக்கு நீங்கள் போகக்கூடியதாக இருக்கும். சில வேளை அந்த ஸ்பெல்லிங் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங்கள் வந்தால் நீங்கள் கொஞ்சம் மன்னிச்சு கொள்ளுங்கள். ஸ்பெல் வந்து சில வழியில் என்னுடைய ஸ்பெல்லிங் வந்து ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரைட், இதுக்கு மேலேயமாக நீங்கள் விரும்பின என்ன டோக்கனோ நீங்கள் இதில் வந்து வாங்கி ஸ்வேப் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது குயிக் ஸ்வேப்பை பார்ப்போம். குயிக் ஸ்வேப்பில் என்ன மாதிரி ரன்சிங் செய்கிறன்ற விஷயத்தையும் வந்து பார்ப்போம். இது வந்து நிறைய செயின்கள் இப்போ வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகிருக்கு. நீங்கள் இந்த இது வெப்சைட்டுக்கு போனீங்க, இந்த குயிக் கோயின்ஜிகோக்கு போனீங்கன்னா நிறைய இதில் போய் பார்க்கலாம். நம்ம இன்றைக்கு பார்க்குறது வந்து பாலிகான் சம்மந்தமான வேண்டியது, பாலிகான் சம்மந்தமானதுக்கு போவோம். இதில் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மேட்ரிக்கினுடைய ரன் ஆகிற பாலிகான் கூட ரன் ஆகிற ப்ராஜெக்டுகள் நேம் லிஸ்ட் வந்து இதில் இருக்கும். இதில் top 15 போய் பாருங்கள். பார்த்துட்டு அதில் வந்து ஒரு உங்களுக்கு பிடிச்ச டோக்கனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கொள்ளுங்கள். அந்த நான் வந்து எக்ஸாம்பிள் ஒன்று காட்டுறேன், வந்து பாலிடோக்கி என்ற ஒரு விஷயத்தை வந்து காட்டுறேன். இது வந்து ஒரு மீம்ஸ் கோயின் தான். இது ஃப்யூச்சரில் வந்து இது வந்து போகிறதுக்கு சாத்திய கூறு உண்டு. நீங்கள் இது ஒரு $1-2 வேணுமெண்டாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் வந்து நிறைய நல்ல ப்ராஜெக்ட் இருக்குது. ஒரு 15 பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் கேபிட்டலை வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம், எது பெஸ்ட் ப்ராஜெக்ட்னு சொல்லி. அதை வச்சு அடுத்து அவங்களோட வெப்சைட்டுகள் இருக்குது, அந்த வெப்சைட்டில் போய் அவங்களோட சம்மந்தமானது என்ன மாதிரி ஒரு லாங் டேர்ம் வந்து இவங்க ப்ராஜெக்ட் போகக்கூடிய மாதிரி இருக்குது, அவங்களோட டீம் வந்து என்ன மாதிரி இருக்கிற விஷயங்களை நீங்கள் பார்த்து இந்த டோக்கனை வந்து வாங்கிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது வந்து பாலிடாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், 10,000-12,000 பேர்கிட்ட வந்து லைக் பண்ணிக்கிறாங்க. மார்க்கெட் ரேங்கை பார்த்தீங்கன்னா தெரியும், 1417 வந்து இவங்களோட மார்க்கெட் ரேங்காக வந்து இருக்குது. இந்த டோக்கன் வந்து என்னோட ஹையில் தான் இருந்தது, கொஞ்சம் டவுன் ஆகியிருக்கு. இதில் எப்படி நம்ம இந்த குயிக் ஸ்வேப்பில் போய் பேன் குயிக் ஸ்வேப்பில் என்ன மாதிரி டோக்கனை வாங்கணுமோ அதே மாதிரி தான் இதில் அட்ரஸை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா அக்ரேட்டான டோக்கன் வந்து கிடைக்கும். ஆகவே வந்து நான் வந்துட்ட வந்து நான் 2 or 3 மேட்ரிக் வாங்கியிருக்கேன். 570 மில்லியன் டோக்கன் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. நான் ஏர்லியாக வந்து வாங்கிட்டேன். நீங்கள் விரும்பினாலும் வாங்கிக்கொள்ளலாம்.
0.5 மேட்டிக்கை பயன்படுத்தினாலும் எனக்கு 14 மில்லியனுக்கு மேலே வந்து டோக்கன் வந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கும். 146 மில்லியனு கிட்ட கிடைக்கும் நினைக்கும் பைனாரில். 145 வந்து கன்ஃபார்ம் ஸ்வைப் கொடுத்தீங்கன்னா ஒன் ட்ரான்சாக்ஷன் வந்து உங்களுக்கு ஆக்டிவ் ஆகும். நீங்கள் இந்த ட்ரான்சாக்ஷன் வந்து பிரச்சனையாக இருக்குன்னா கொஞ்சம் கேஸ்பியை வந்து நீங்கள் கூட்டுங்க. இந்த கன்ஃபர்மேஷன் சொல்லி வரும். இந்த கன்ஃபர்மேஷன் வரக்கூட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளவு ஒரு ட்ரான்சாக்ஷனுக்கு எவ்வளோ எடுக்கிறாங்கன்னா 0.003 மேட்டிக் தான் வந்து ஒரு ட்ரான்சாக்ஷனுக்கு போகுது. ஆகவே வந்து ஒரு $1 இல்லை நான் நினைக்கிறேன், உங்களுக்கு பைசா கணக்கு தான் வந்து போகும். இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அந்த ட்ரான்சாக்ஷன் ஆக்டிவேட் பண்ணிடலாம். நீங்கள் இந்திய ரூபீஸில் நீங்கள் $1 உங்களோட 4-5 ட்ரான்சாக்ஷனை வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடியதாக இருக்கும், 4-5 டோக்கனை வாங்கக்கூடியதாக இருக்கும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், விடையாமல் இந்த இதில் மேட்டிக்கில் வந்து பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து நார்மலாக வந்து பேன்கேக் ஸ்வேப் என்ன மாதிரி ரன் பண்ணிங்களோ அதே மாதிரி இந்த குவிக் ஸ்வேப்பையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் நம்ம பேன்கேக் ஸ்வேப்பில் உங்கள்கிட்ட வந்து பிஎஸ்சி ஸ்கேன் அதாவது பைனான்ஸ் ஸ்மார்ட் செய்த அந்த டோக்கன் இருக்கணும், பிஎன்பி இருக்க வேணும், இங்கே வந்து மேட்டிக் டோக்கன் வந்து இருக்க வேணும். இந்த மேட்டிக் டோக்கனை வந்து நீங்கள் கொண்டு வர விஷயம் வந்து பைனான்ஸ்லேருந்து கொண்டு வரலாம், அல்லது crypto.com டிரெக்டாக வந்து கொண்டு வரலாம். இதுக்கு மேரியமான வேறு வழிகள் இருக்குது, நீங்கள் அந்த வழிகளை பின்பற்ற வேணாம். ஏனென்று சொன்னால் ஒரு ட்ரான்சாக்ஷனுக்கு வந்து $20 மேலே வந்து அவங்க ட்ரான்சாக்ஷன் எடுப்பாங்க. ஆகவே யோசிச்சு செஞ்சு கொள்ளுங்க. அடுத்தது இந்த வழி வந்து பைனான்ஸ் எல்லாட்டையும் இருக்கும். பைனான்ஸு கூட நீங்கள் லவ்வாக வந்து விட்ரோ பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 0.1 மேட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டோக்கன் தராங்களான்னு சொல்லி. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் விஷயம். நன்றி.